வணக்கம். இன்னைக்கு பாருங்க, நான் மூணு விதமா கூட போட்டிருக்கேன். இது பெரிய சைஸ் மார்க்கெட் கூட, இது பெரிய ரொம்ப பெரிய சைஸ் கூடுங்க. மூணு ரோல்ல நான் பாக்ஸ் நாட்ல பெரிய சைஸ் கூட போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இது சின்ன லஞ்ச் பேக், இப்போ ரோஜாப்பு கூட லஞ்ச் பேக் இது அந்த சைஸ். இது இது பாத்தீங்கன்னா இது லஞ்ச் பேக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க. லஞ்ச் பேக்கோட இது பெரிய சைஸ் கூட. இதுவும் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன் நான். ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளே வந்து நான் டூ டிசைன் கொடுத்துருக்கேன், த்ரீ டி டிசைன் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நான் மெஷர்மெண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த சின்ன பூடையை நம்ம பார்க்கலாம். இந்த பூ டிசைன் கூட பாருங்க, இது ரோஜா பூ கூட. இந்த பூடைக்கு வந்து பாருங்க, அடி வந்து நான் ஆம்லா நாட்டில் போட்டிருக்கேன். மேலே வந்து நான் ரோஜா பூ பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. இது வீடியோல பாக்கறத விட நேர்ல இந்த கூட ரொம்ப அழகா இருக்கு, அகலமா இருக்கு. லஞ்ச் பேக்கு நம்ம சைஸ் தான் லஞ்ச் பேக்கு, ஆனா நம்ம மார்க்கெட்டுக்கும் கொண்டு போகும். ரொம்ப நல்லா அழகா வந்திருக்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு மொத்தம் வந்து 42 ஒயர் கட் பண்ணேன். 8 அடியில 42 ஒயர் கட் பண்ணேன். எல்லோ வந்து 22 ஒயர் 8 அடியில் கட் பண்ணியிருக்கேன். பிங்க்ல வந்து 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 8 அடியில். மேலே வந்து நாம் வந்து இதை நாட் போடும்போது, ஆம்லா நாட் எப்போவுமே நாம் போடும்போது ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போடணும். இது ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போது மேலே வந்துட்டு நான் இந்த அகலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்டு ஜாயின் பண்ணேன் லைன். இது இதுக்கு இதோட சேர்த்து 1 2 3 4 5 5 மொத்தம் 9 லைன் வச்சிருக்கேன் நான். இதுக்கு அகலம் பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 9 லைன் வச்சிருக்கேன். ரொம்ப அகலமா இருக்கு, நல்ல அகலமா இருக்கு கூட. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு, இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இது கைப்பிடியும் ரொம்ப அழகா போட்டிருக்கேன் பாருங்க. இது நான் தனித்தனியா வீடியோவும் போட்டிருக்கேன். நான் இப்போ மூணு கூட சேர்த்து மெஷர்மெண்ட் மட்டும் நான் போடுறேன். இது பார்க்காதவங்க இதை பார்த்து நீங்களும் கத்துக்கலாம். இந்த ரோஜா பூ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது லஞ்ச் பேக்கை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட், பாக்ஸ் நாட்ல பாக்ஸ் மாடல்ல பாருங்க, பாக்ஸ் மாடல்லயே நான் போட்டிருக்கேன் இந்த கூடைய. இது கொஞ்சம் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி போட்டு போட்டா என்ன அப்படின்னு. ரொம்ப அழகாவே வந்திருக்கு பாருங்க, பாக்ஸ் மாதிரியே வந்திருக்கு பாருங்க. கைப்பிடி நல்லா நீளமா வச்சிருக்கேன். இதுக்கு இங்க பாருங்க, பிளைனா இங்க கொடுத்துட்டு சாண்டல் பிளைனா கொடுத்துட்டு இது நடுவுல வந்து நான் பூ டிசைன் போட்டிருக்கேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுக்கு பேஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நான் 25 ஒயர் கட் பண்ணேன். 25 ஒயர் கட் பண்ணி ரன்னிங் ஒயர்ல தான் இது போடணும். ஏன்னா இது ரன்னிங் ஒயர் வச்சு போடுற கூட, இது கிராஸ் கட் கிடையாது. இது ரன்னிங் ஒயர் வச்சு போடுறதுனால நான் ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 லைன் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன் வச்சுருக்கேன். ரொம்ப அகலமாகவும் இருக்குது, அந்த அகலத்துக்கு ஏற்ற நீளமும் இருக்குது. இதில் லஞ்ச் பேக் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் நல்ல அகலமாக இருக்குது. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. கைப்பிடி நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கேன். நான் எப்போ கைப்பிடி போட்டாலும் நல்லா பெருசாக தான் போடுவேன், அப்போ தான் அழகாக இருக்கும் கூட. இந்த கலர் பாருங்க, ரொம்ப ப்ளூவும் சாண்டலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய கூடை. இந்த கூடை பார்த்தீங்கன்னா இது 3 ரோல் கூடை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு பெரிய சைஸ் பாருங்க. நானே அசந்து போகிற அளவுக்கு ரொம்ப பெரிய கூடையாக வந்திருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய கூடையாக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். பாக்ஸ் நாட் போட்டதுனால இது, நம்ம வேற ஏதாவது நாட் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு கூட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். நம்ம பாக்ஸ் நாட் போட்டதுனால நமக்கு கூட நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு. பேஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய பேஸு. பேஸ் அவ்வளோ அகலம், நல்ல நீளம், கூடையும் நல்ல அகலம், நல்ல நீளமாக இருக்குது. இங்கே பெரிய டைமண்ட் நடுவில், பெரிய டைமண்ட். அந்த டைமண்ட் வந்து பிளைனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நடுவில் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப அழகாக வந்துருக்குங்க. இது சைடில் பாருங்கள் இந்த டிசைன், இங்கே கீழே எப்படி இந்த டிசைன் வந்துச்சோ அது அப்படியே சைடில் நமக்கு அழகாக, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கூடை ரொம்ப, இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க போடும்போதே. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
மொத்தம் நமக்கு 58 வயர், 58 வயர்ல க்ரீன் மட்டும் நமக்கு 48 வயர். க்ரீன் வந்து 48 வயர் வெட்டினேன் நான் 12 அடியில் நான் 48 வயர் வெட்டியிருக்கேன். எல்லோ வந்து 12 வயர் வெட்டியிருக்கேன், 12 அடி, அதுவும் 12 அடி தான். பிங்க் வந்து 8 வயர் வெட்டியிருக்கேன், அதுவும் 12 அடி தான். மொத்தம் நமக்கு 58 வயர், 12 அடியில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாக்ஸ் நாட் கிராஸ் கட் கூட, இது இந்த கிராஸில் வர்றதுனால பாருங்கள் இந்த மாதிரி இது இப்படி போயிட்டு பெரிய டைமண்டாக வருது நமக்கு. இப்படி பெரிய டைமண்ட் பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி இருக்குது பாருங்க, இது பட்டர்ஃப்ளை மாடல். இது இந்த இங்கே வர க்ரீன் வந்து நமக்கு இங்கே நடுவில் வரும், பெரிய டைமண்டாக வரும். அது ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு கைப்பிடி பாருங்க, நான் ரொம்ப அழகாக போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்களா, இந்த எல்லோவும் இந்த ரோஸும் சேர்ந்த கைப்பிடி நான் இது போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இந்த மூணு கூட பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நான் ஆர்டர் வந்ததுனால அப்படி கேட்ட மாதிரி நான் மூணு கூடையை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே நான் வந்து கூடையை வந்து போட்டு நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு கூடை வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கூடை கேளுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் நான் ஒவ்வொரு கூடையுமே நான் ஒவ்வொரு மாடலாக தான் போடுறேன். நான் போட்ட கூடையே நான் இது வரைக்கும் நான் என்னுடைய சேனலில் நான் போடலை. நான் ஒவ்வொரு வீடியோ ஒரு ஒரு கூடை போடும்போதும் ஒவ்வொரு டிசைனில் தான் போடுறேன். உங்களுக்கு இந்த கூடை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூடை எந்த கூடை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.